இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தாங்க. அந்த அப்டேட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர போகிறாங்க இல்லையா, 12வது முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாணவர்களுக்கான அப்டேட் தாங்க. அதாவது கவுன்சிலிங்கில் ஒரு சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, அந்த மாற்றங்கள் எதை நோக்கி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்சிட்டியில் இணைப்பில் இருக்கும் 450 மேற்பட்ட என்ஜினியரிங் கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா, பிஇ மற்றும் எம்இ உள்ளிட்ட படிப்புகளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் சேர்க்கைக்குண்டான அறிவிப்பை தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் எந்த கல்லூரிகளுமே திறக்கலை. இதனால் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக தான் பாடம் கற்பித்தாங்க. தேர்வுகளும் ஆன்லைன் மூலமாக தான் நடந்துச்சு, இது எல்லாருக்குமே தெரியும். தற்போது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்த காரணத்தினால மீண்டும் கல்லூரிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளும் நடத்தப்பட்டு வருது. மேலும் ஆன்லைன் மூலமாக சரியாக பாடம் நடத்த முடியாமல் இருந்தது, அதை ஓவர்கம் பண்ணி இப்போ இந்த ரெகுலர் கிளாஸஸ் இருக்குல்லையா, ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கிளாஸஸ் இதில் சிலபஸையும் கொஞ்சம் வேகமாகவே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்லையில் அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டுக்கான அந்த மாணவர் சேர்க்கை பற்றிய விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பில் இருக்கும் 450 மேற்பட்ட கல்லூரிகளில் பிஇ மற்றும் எம்இ உள்ளிட்ட படிப்புகளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டும் கவுன்சிலிங்கில் எந்த தேதியிலிருந்து நடக்கும் அப்படின்றக்கான அந்த அறிவிப்பையும் கூடிய விரைவில் வெளியிட போகிறதா அண்ணா நினைச்சு சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவுன்சிலிங்கில் இருக்க மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பொது கவுன்சிலிங் இல்லாமல் வேறு ஒதுக்கீடுகளில் மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ மற்றும் பிடெக் கவுன்சிலிங் சேர்க்கைக்கு ஜூன் 24ஆம் தேதியிலிருந்து அந்த விண்ணப்ப பதிவு தொடங்க இருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஜூலை 15ல் அது முடிவடையுது, அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிற மாநில பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, வெளிநாடு வாழ் தமிழரான அந்த பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 24ஆம் தேதியும் அந்த விண்ணப்ப பதிவு துவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் படிக்கக்கூடிய இன்டெகிரேட் கோர்ஸுக்கு ஜூன் 22ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ எம்சிஏ இவங்களுக்கும் ஜூன் 27ஆம் தேதி தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எம்இ எம்டெக் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான அந்த விண்ணப்ப பதிவு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ஆர்ஐ இருக்காங்க இல்லையா, எம்இ எம்டெக் படிக்கிறவங்க அவங்களுக்கு ஜூலை 27ஆம் தேதியும் அந்த விண்ணப்ப பதிவு துவங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பதிவு நம்ம இருக்காங்க. இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி உண்டான அந்த கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கமெண்ட்ஸோ இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுங்க. நன்றி, வணக்கம்.